நாட்டுப்பற்றாளன் செய்திகள் வாசிப்பது வாசுகிதா மோதரன். விருதுநகர் மாவட்டம் சாத்தூரில் நெடுஞ்சாலைத்துறை தோண்டிய பள்ளத்தில் தேங்கிய மழைநீர். அங்கு பள்ளம் இருப்பதாக எந்த அறிவிப்பும் இல்லாததால் பள்ளத்தில் தவறி விழுந்த முதியவர் மற்றும் கைக்குழந்தைகளுடன் 3 பெண்கள் பள்ளத்தில் விழுந்தனர். இதுபோல் அசம்பாவிதம் நடந்த பின்புதான் பள்ளத்தை மூடி கான்கிரீட் போட்டுள்ளார்கள். சிவகங்கை மாவட்டத்தில் குரங்கு கடித்து சிகிச்சை பெற்று வந்த நபர் திடீரென குரங்கு போன்று தாவியதாக காணொலி ஒன்று சமூக வலைதளங்களில் பொய்யான தகவல் பரப்பப்படுகிறது. காணொலியில் இடம்பெற்ற நபர் மனநலம் பாதிக்கப்பட்டவர். அவரை குரங்கு கடிக்கவில்லை. சிகிச்சைக்காக அழைத்து வரப்பட்ட அந்த நபர் சிகிச்சைக்கு ஒத்துழைக்காமல் முரண்டு பிடித்ததாக சிவகங்கை அரசு மருத்துவமனை தலைவர் விளக்கமளித்துள்ளார். மேட்டுப்பாளையம் கோவை செல்லும் குட்டையூர் பகுதியில் நலம் செக்கு எண்ணெய் என்ற இடத்தில் தனியார் பேருந்து மற்றும் பள்ளி வாகனம் விபத்திற்குள்ளானது. முன்னே சென்ற பள்ளி வாகனத்தில் பின்புறமாக தனியார் பேருந்து மோதி விபத்து. சிறு காயங்களுடன் அனைவரும் நலமாக உள்ளார்கள். அனைவரும் அருகிலுள்ள தனியார் மருத்துவமனை மற்றும் மேட்டுப்பாளையம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். நுகர்வோர் பாதுகாப்பு சட்டப்படி மாநில மற்றும் மாவட்ட நுகர்வோர் நீதிமன்றங்களில் தாக்கல் செய்யப்படும் புகார் மனுக்களை 90 நாட்களுக்குள் விசாரித்து முடித்து வைக்க வேண்டும். சுருக்கெழுத்தர், அலுவலக உதவியாளர்கள் இல்லாததால் வழக்கின் உத்தரவுகளை நீதிமன்ற உறுப்பினர்களே தட்டச்சு செய்யும் நிலை உள்ளது. உத்தரவுகளை பதிவேற்ற நிரந்தரமாக கூடுதல் பணியாளர்களை நியமிக்க வேண்டும் என வழக்கறிஞர்கள் பொதுமக்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு அரசு மருத்துவமனையை தரம் உயர்த்த கோரி பொதுமக்கள் சார்பில் உண்ணாவிரத போராட்டம். மாதம் தவறாமல் வெளிவரும் நாட்டுப்பற்றாளன் பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பம் உள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம். 7904778915 மற்றொரு எண் 9944341033. நாட்டுப்பற்றாளன் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள். நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.